வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள், ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று April 22 நடந்த முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 238 6 பேர் அரசர்களின் ஆண்டில் ரோம் மேலவை பேரரசர் மேக்சிமினஸ் த்ராக்ஸை பதவியிலிருந்து அகற்றி புப்பினியஸ் பால்பினஸ் ஆகியோரை பேரரசர்களாக அறிவித்தனர். 1500 போர்த்துகீசிய கடற்பயணி பெட்ரோ ஆல்வாரஸ் காப்ரல் பிரேசில் சென்று அடைந்தார். 1519 ஸ்பானிய தேடல் வீரர் எர்னான் கோட்டஸ் மெக்சிகோ வேராக்ரூஸ் குடியேற்றத்தை ஆரம்பித்தார். 1809 ஆஸ்திரியா இராணுவம் நெப்போலியன் தலைமையிலான முதலாம் பிரெஞ்சு பேரரசு இராணுவத்திடம் தோற்றது. 1863 அமெரிக்க உள்நாட்டுப் போரில் ஐக்கிய அமெரிக்க படைகள் பெஞ்சமின் கிரியர்சன் தலைமையில் நடு மிசுசிப்பியை தாக்கினர். 1889 நடுப்பகலில் பல்லாயிரக்கணக்கானோர் காணிகளை கைப்பற்றுவதற்காக ஓடினார்கள். சில மணி நேரங்களில் ஐக்கிய அமெரிக்காவில் ஒக்லஹோமா நகரம் மற்றும் கத்ரி ஆகியவற்றில் கிட்டத்தட்ட 10,000 பேர் அங்கிருந்த வெற்று காணிகளை கைப்பற்றி குடியேறினர். 1898 ஸ்பானிய அமெரிக்க போரில் அமெரிக்க கடற்படையினர் கியூபாவின் துறைமுகங்களை முற்றுகையிட்டு ஸ்பானிய சரக்கு கப்பல் ஒன்றை கைப்பற்றினர். 1906 இடைச்செருகிய ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள் ஏதென்ஸ் நகரில் ஆரம்பம் ஆனது. 1912 ரஷ்யாவின் பொது உடைமை கட்சியின் பத்திரிகை பிராவ்தா சென்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரிலிருந்து வெளிவர ஆரம்பித்தது. 1915 முதலாம் உலகப் போரில் பெல்ஜியத்தின் ஈப்ரா நகரில் ஜெர்மனி முதன் முதலாக குளோரின் வாயுவை வேதியியல் ஆயுதமாக பயன்படுத்தியது. 1930 ஐக்கிய இராஜ்யம் ஜப்பான் அமெரிக்கா ஆகியன நீர்மூழ்கி கப்பல் போர் முறையின் சீர்மை குறித்தான உடன்படிக்கையில் கையெழுத்து இட்டன. 1945 இரண்டாம் உலகப் போரின் போது குரேவிசியாவில் ஐஸ்னோவாச் வதை முகாம் கைதிகள் சிறை உடைப்பில் ஈடுபட்ட போது 520 கைதிகள் கொல்லப்பட்டனர், 80 பேர் தப்பி ஓடிவிட்டனர். 1945 இரண்டாம் உலகப் போரின் போது சோவியத் படைகள் பெர்லினில் எப்பர்ஸ்வால்ட் நகரை இலகுவாக கைப்பற்றியதை கேள்வியுற்ற ஹிட்லர் பதுங்கு அறையில் இருந்தவாறு தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு தற்கொலையே ஒரே வழி என கூறினார். 1948 அரபு இஸ்ரேல் போரில் இஸ்ரேலின் முக்கிய துறைமுக நகரான கைஃபா அரபு படைகளிடம் இருந்து கைப்பற்றப்பட்டது. 1970 முதலாவது புவி நாள் கொண்டாடப்பட்டது. 1972 வியட்நாம் போரில் வியட்நாமில் அமெரிக்க குண்டுவீச்சுக்கள் அதிகரிக்கப்பட்டதை அடுத்து லாஸ் ஏஞ்சல்ஸ், நியூயார்க் நகரம், சான் பிரான்சிஸ்கோ ஆகிய நகரங்களில் போருக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றன. 1977 ஒளி இழை முதல் தடவையாக நேரடி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்காக பயன்படுத்தப்பட்டது. 1983 ஹிட்லரின் நாட்குறிப்புகள் கிழக்கு ஜெர்மனியில் கண்டுபிடிக்கப்பட்டதாக டேர் ஸ்டர்ன் என்ற ஜெர்மனிய இதழ் அறிவித்தது. ஆனால் இக்குறிப்புகள் பொய்யானவை என பின்னர் நிரூபிக்கப்பட்டது. 1992 மெக்சிகோவில் குவாதலகாரா என்ற இடத்தில் இடம்பெற்ற தொடர் குண்டு வெடிப்புகளில் 206 பேர் கொல்லப்பட்டு 500 பேர் வரையில் படுகாயமுற்றனர்.
1997 ஆண்டில் அல்ஜீரியாவில் கெமிஸ்ரி என்ற இடத்தில் 93 கிராம மக்கள் படுகொலை செய்யப்பட்டனர். 1997 ஆண்டில் பெரு நாட்டின் தலைநகர் லீமாவில் ஜப்பானிய தூதுவர் இல்லத்தில் 126 நாட்களாக பணைய கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டிருந்த 71 பேர் அரசு படைகளின் தாக்குதலின் பின்னர் விடுவிக்கப்பட்டனர். 2000 ஆண்டில் ஆணை இரவு படைத்தளம் தமிழ் ஈழ விடுதலை புலிகளிடம் வீழ்ச்சி அடைந்தது. 2004 ஆண்டில் வட கொரியாவில் 2 தொடருந்துகள் மோதியதில் 150 பேர் உயிர் இழந்தனர். 2005 ஆண்டில் ஜப்பானிய பிரதமர் ஜுனிசிரோ கொய்ஸ்மி ஜப்பானின் போர்க்கால நடவடிக்கைகளுக்காக மன்னிப்பு கேட்டார். 2006 ஆண்டில் நேபாளத்தில் மன்னருக்கு எதிராக கலகத்தில் ஈடுபட்ட மக்களாட்சிக்கு ஆதரவானோர் மீது காவல்துறையினர் சுட்டதில் 243 பேர் காயமுற்றனர். 2006 ஆண்டில் இந்தியாவின் ஒடிசா மாநிலத்தில் உள்ள ஆய்வு மையத்தில் பிரம்மோஸ் ஏவுகணை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது. 2014 ஆண்டில் காங்கோவில் கட்டாங்கா மாகாணத்தில் தொடருந்து விபத்து ஒன்றில் 60 பேர் உயிர் இழந்தனர், 80 பேர் காயமடைந்தனர். 2016 ஆண்டில் புவி வெப்பமாவதை தவிர்ப்பதற்கான உதவிகள் குறித்த உடன்பாடு பாரிஸ் நகரில் எட்டப்பட்டது. மேலும் ஏப்ரல் 22 நாளானது பிரேசில் நாட்டில் கண்டுபிடிப்பு நாளாகவும் செர்பியாவில் பெரும் இன அழிப்பு நாளாகவும் உலக புவி நாளாகவும் கொண்டாடப்படுவது சிறப்பானதாகும். நன்று நண்பர்களே, மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிறிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.